ஜராஜன்ம விநாசாய தேகசுத்திகராய ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். குரு பகவானுக்கு சில சிறப்பு தன்மைகள் உண்டு. குரு பயிற்சி வரதென்றாலே எல்லாருக்கும் ஒரு மகத்தான சந்தோஷம். காரணம் என்றால், குரு பகவான் 12 ராசிக்கு விசேஷமான நன்மைகள் அள்ளித்தரப்போகிறார். குரு பகவான் குரு பயிற்சி அடைகிறார் என்றால் சில ராசிகளுக்கு நன்மையான சாதகமான பலன்கள் ஏற்படும், சில ராசிக்கு பாதகமான பலன்கள் ஏற்படும். காரணம் என்றால், 12 ராசிகளுக்கு நன்மை தரக்கூடிய பொறுப்பில் அவர் நிச்சயமாக இருக்க மாட்டார். ஆனால் முதன்மையான சுபக்கிரகம் குரு பகவானுக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஏன்னா கிட்டத்தட்ட 12 வருஷம் அவர் ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு வருஷம் கடந்து வர்றதுக்கு 12 ராசிகளை சுற்றி வர 12 வருஷம் டைம் எடுப்பார். ஒவ்வொரு ராசிக்கு வரும்போது உலகத்தில் பல வகையான அதிசயங்கள்லாம் நடத்தி வைப்பார். நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இப்போ மகரத்தில் குரு பகவான் கடந்த வருஷம் வந்திருக்கிறாரு. மகரத்தில் குரு பகவான் நீச்ச வீடு, அது அதுக்கு ஆப்போசிட் வீடு வந்து கட்டக்கத்தில் குரு பகவானுக்கு உச்ச வீடு. எப்போ குரு பகவான் நீச்சம் அடைகிறாரோ உலகத்தினுடைய பொருளாதாரம் மங்கி போயிடுதுன்னு அர்த்தம். அப்போ தான் கொரோனா இது போன்ற நிலைகள் எல்லாம் வந்து ஒரு தனி நபர் வருமானத்துலேருந்து, நாடு வருமானத்துலேருந்து, வீடு வருமானத்துலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஆப் வச்சாச்சு. இதுக்கு காரணம் குரு பகவான் தான். குரு பகவானான என்ன நிதிநிலைமை, அதாவது பணம் தனம் எல்லா விஷயங்களும், அதாவது அவர் தனக்காரக்கனாக விளங்கக்கூடியவர், புத்திரக்காரக்கனாக விளங்கக்கூடியவர், அனைத்து வகையான சுப நிகழ்ச்சிகளுக்கு காரணமாக விளங்கக்கூடியவர், அனைத்து வகையான நீதி நேர்மைகள், கோர்ட்டு வழக்குகள் எல்லாம் ஒரு கச்சிதமாக துல்லியமாக செயல்படக்கூடிய முதன்மையான சுபக்கிரகம், சுப நிகழ்ச்சிகள், சுப விரயங்கள், உலகத்தில் என்னென்ன விரயங்கள் இருக்குதோ அனைத்து வகையான சுப விரயங்களை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் மிக்கிறது. அதனால தான் முதன்மையான சுபக்கிரகமாக, நவக்கிரகங்களில் முதன்மையான சுபக்கிரகமாக போற்றப்படக்கூடிய ஒரு குரு பகவான். குரு பார்க்க கோடி நன்மை, ஒன்று ரெண்டு நன்மைகள் கிடையாது, எண்ணிலடங்கா நன்மைகள் அள்ளித்தரக்கூடிய ஆற்றல்ன்றது குரு பகவானுக்கு உண்டு. அந்த குரு பகவான் வந்து ஒவ்வொரு ராசிக்கு வரும்போது ஒவ்வொரு சிறப்பு நன்மை. இப்போ குரு பகவான் துலாமல் இருக்கும்போது தங்கத்தினுடைய விலை உச்சத்துக்கு போயிருக்குது. காரணம், தராசில் குரு பகவான் வந்திருக்கிறாரு. அன்று ஆரம்பித்த தங்கத்தினுடைய விலை தான், இன்னும் அந்த விலை குறையவே இல்லை, இன்னும் அதிகமாகிட்டு கொண்டு இருக்கிறது. அதே குரு பகவான் விருச்சிகத்தில் வரும்போது அங்கே என்ன ஆயிடுச்சு, பூமியினுடைய விலைகள் வந்து அதிகமாயிட்டு. குரு பகவான் செவ்வாய் வீட்டில் பூமிக்காரக்கன் வீட்டில் வந்ததுனால அப்போ வரை 2000 500 இருந்த இடங்கள் எல்லாம் 2000 3000 ஆயிடுச்சு ஒரு சதுரடி. குரு பகவான் வந்து மேனத்துக்கு, அதாவது தனுசுக்கு வந்துட்டார். தனுசுக்கு வரும்போது என்ன ஆயிடுச்சு, நீதி நேர்மை உலகத்தில் வந்து தர்ம சமஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அன்னது போல கோர்ட்டுகளை வந்து நேரடியாக மக்களுடைய விஷயத்தில் வந்து கோர்ட்டுகளே தீர்ப்புகளை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தர்மத்தை நிலைநாட்டியிருக்காங்க. குரு பகவான் மகரத்துக்கு வந்திருக்கிறாரு, நீச்சு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, பொருளாதாரம் நீச்சம் அடைஞ்சிருக்கிறது. அவர் சென்ற வருஷம் அதிசாரமாக வந்தார், உலகத்தில் கொரோனா என்ற ஒரு தொற்று வந்துட்டு அதுக்கப்புறம் பொருளாதாரம் அதை பார்த்தாளுக்கு தள்ளப்பட்டது. இது போன்ற பல அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடிய குருநாதர் வந்து பணம் 10 செய்யும்ன்ற மாதிரி குரு பகவான் வந்து அந்த பணத்துக்கு அதிநாதனாக இருக்கக்கூடிய அளவுக்கு சுபங்களுக்கு அதிநாதனாக இருக்கிறதுனால அவருடைய ஒரு பார்வை என்பது கோட்டு சிறப்புகளை தரக்கூடியதாக இருக்கிறது. கோட்டு தோஷங்கள், பிரம்மஹத்தி தோஷம் போன்ற கடுமையான தோஷங்களுக்கு காரணமாக குருவுதாக இருக்கின்றது. இப்போ குரு சனி பகவான் அந்த இடத்துல இருக்கிறான்ற ஒரு வகையில் நீங்கள் அப்படி கூட வைத்து கொள்ளலாம். ஏன்னா செண்டால கிரகமாகிய சனி பகவான் ஃபர்ஸ்ட் ரேட் மேலிஃபிக்ன்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் ரேட் பெனிஃபிக்ன்னு சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் ரேட் மேலிஃபிக், ஃபர்ஸ்ட் ரேட் பெனிஃபிக் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கன்ஜங்ஷனில் இருக்கிறாங்க. 59 வருஷங்களுக்கு முன்னாடி மக்கரத்தில் இந்த கன்ஜங்ஷன் ஏற்பட்டது. இந்த ஒரு சீர்க்கை என்பது உலகத்தில் பல துன்பங்களை கொடுக்கும் அப்படின்றத உறுதி. ஸோ அந்த வகையில் வரும்போது ரைட், அப்படி வந்த குருநாதர் வந்து குரு பயிற்சியில் வந்து நவம்பர் 15 அன்று மக்கர ராசிக்கு நீச்சம் அடைந்து அவருடைய சனி பகவான் ஆட்சி வீட்டில் அவர் ஆசி பலத்தோடு நீச்சு பங்கம் அடைந்து அந்த இடத்துல இருந்தார். இப்போ அந்த குரு பயிற்சியில் வந்து அந்த ஒரு குரு பயிற்சிக்கு அப்புறம் 5 மாதத்துக்கு அப்புறம் அவர் வந்து அதிசாரமாக
கும்பத்துக்கு செல்கிறார். இது என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க, இது என்ன சுவாமி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதிசாரம் என்றால் என்ன? அதிசாரம் என்றால் என்னன்னா, குரு வந்து 12 மாதங்கள் ஒரே ராசியில் உட்கார்ந்துருந்த உலகத்தில் வந்து சில ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் கல்யாணம் நடக்கும், மற்ற ராசிகளுக்கு கல்யாணம் நடக்காது. சில ராசிகளுக்கு சேர்ந்த விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு நன்மை பெருமையை வழிய, மற்ற ராசிகளுக்கு நன்மைகள் நடக்காது. ஆனால் 12 ராசிகளுக்கு அவர் நன்மை செய்யணுமே. ஏற்கனவே நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அதுக்கு தானே பார்வை பலம் இருக்குது இல்லை சுவாமி. ஏன்னா அவர் நின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடம் மிகுந்த ஒரு புண்ணியத்தம் அடைகிறது அல்லவா. அப்படி இருக்கச்சு குரு பகவான் பார்வையால் கோடி நன்மை நமக்கு ஏற்படுகிறது அல்லவா. ஆக அவருடைய சிறப்பு பார்வைகள் 5ஆம் பார்வை 7ஆம் பார்வை பாக்கிய பார்வைகள் மூலமாக 3 ராசினு புண்ணியத்தம் செய்கிறார் அல்லவா. அப்படி இருக்கும்போது 4 ராசிக்கு ஏற்கனவே நன்மை நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2, 5, 7, 9, 11 வரும்போது அங்கே ஒரு 5 ராசி, ஆக மொத்தம் 12 ராசிகளில் 8 ராசிகளுக்கு நன்மை நடக்கிறது இல்லை, மீது 4 தானே பாதிப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏதோ ஜென்மகுரு பாதிப்பாக இருக்கலாம், அல்லது 3ஆம் இடத்துக்கு பாதிப்பாக இருக்கலாம், 4ஆம் இடத்துக்கு பாதிப்பாக இருக்கலாம், அல்லது அஷ்டம குரு பாதிப்பாக இருக்கலாம், அப்படின்னு நம்ம ஒரு கருத்து சொல்லிடலாம். ஆனால் பார்வைகள் மூலமாக அரவணைப்பார். அது மட்டும் இல்லாமல் அதிசாரம் பண்ணுவார். அதிசாரம் என்ன என்ன அதிசாரம் என்ன? இருக்கின்ற ராசியிலேருந்து முந்தி ராசிக்கு போவார். எதுக்கு முந்தி ராசிக்கு போன இவர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். முந்தி ராசிக்கு போனால் தான், இப்போ நீங்கள் வந்து ரோட்டில் வந்து வேகமாக ஒரு 80 கிலோமீட்டர் வேகமாக போயிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஏன்னா ஒரு இடத்துக்கு சேரணுமன்ற ஒரு துடிப்போடு நீங்கள் போயிருக்கீங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ரைட்டு வந்தாச்சு, அந்த அனுபவம் நீங்கள் பார்த்துட்டீங்க. அந்த வேகமாக போகிறதுனால அந்த இடத்துல என்ன நன்மை அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டு மறுபடியும் அந்த இடத்துல யூ-டர்ன் பண்ணி வந்து மறுபடியும் ராசிக்கு வருவீங்க. அதுதான் அதிசாரம் என்பது. அதிசாரம் என்பது வேகமான சுழற்சி முறையில் முந்திய ராசிக்கு போகிறது. அதனுடைய பொருள் என்ன? அட்வான்ஸாக உங்களுக்கு நன்மைகள் கொடுக்க போகிறது. எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அடுத்த வருஷம் அந்த வீட்டுக்கு போகிறாரு, அந்த வீடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வருவார். அவ்வளோதான் குரு பகவானுக்கு இருக்கிற சிறப்பு. அதாவது வந்து ஏதோ ஒரு படத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் பழகு பாருங்க அப்படின்ற மாதிரி, அவன் பேசினா தானே தெரியும் அந்த மனுஷனை பார்த்து அவன் என்ன நல்லவனா கெட்டவனா நமக்கு இப்படி தெரியும். அதனால தான் ஒவ்வொரு ராசி அவர் 12 வருஷம் சுற்றிக்கிட்டே தான் வருவார். இருந்தாலும் இந்த வருஷம் ஏதாவது மாற்றம் இருக்குமா, சும்மா ஒரு அதிசாரமாக போய் பார்த்துட்டு வரலாம். அந்த அதிசாரம் என்றவள ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ஸோ ஹைப்பர். ஸோ அந்த இடத்துக்கு போய் அதிசாரமாக போய் அந்த கும்பராசியில் கொஞ்சம் நாள் இருந்து, அது சனி பகவான் வீடு தானே, சனி பகவான் ஒவ்வொரு வீட்டுக்கு அப்படி தான் போவார். மறுபடியும் கும்பராசியில் இருக்க குரு அடுத்த வருஷம் குரு பயிற்சி ஆகும்போது கும்பராசியில் இருந்து மறுபடியும் அதிசாரமாக மீனராசிக்கு போவார், சொந்த வீட்டுக்கு போவார். சொந்த ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றார் ராசிக்கு, இந்த வீட்டில் என்ன நடக்குது, யார் யார் அரவணைக்கிறாங்க, யார் யார் நல்லவங்களாக இருக்காங்க, யார் யார் கெட்டவங்களாக இருப்பாங்க, அக்கம் பக்கம் இப்படி இருக்குது எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்காக அதிசாரம் என்ற கணக்கு. அப்புறம் அதிசாரம் வேகமாக போனவங்களுக்கு சோர்வு அடைவாங்க இல்லையா, அதெல்லாம் ஒக்கரகத்தை அடைவார். வக்கரகத்தை அடைந்து மீண்டும் இருக்கிற ராசிக்கே வருவார். வந்ததுக்கப்புறம் அந்த ராசியில் கொஞ்சம் நாள் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் குரு பயிற்சிக்கு மறுபடியும் அடுத்த பயிற்சிக்கு போவார். இதுதான் குரு பகவானுடைய வரலாறு. இது ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரே ஒரு பொருள் தான், 12 ராசிகளுக்கு நன்மை செய்யணும். ஏன்னா முதல்ல 6 ராசிக்கு தான் அவர் நன்மை செய்ய முடியும். 6 ராசிகளுக்கு தான் நன்மை செய்ய முடியும், மற்ற ராசிகளுக்கு பார்வை மூலமாக செய்ய முடியும். சில பாதிப்புகள் ஏற்பட்டிருந்திருக்கலாம், அதனால தான் அதிசாரமாக சென்று மறுபடியும் ஒரு 6 ராசினி அரவணைப்பார். அதுதான் பொருள். ஆக குரு பயிற்சி என்பது ஒரு 5 மாதத்துக்கே அதிசாரமாக சென்று 1-2 மாதத்துக்கு வக்கரகத்திலும் மீண்டும் அந்த இதுக்கு வருது என்பது. ஆக வந்து நமக்கு 12 மாதத்தில் ஒரு 7 மாதம் வந்து ஒரே ராசியில் இருந்தபடியே மீது 5 மாதம் 6 மாதம் 5 மாதம் கிட்டத்தட்ட அதிசாரமாக செல்வார். இது அவருடைய வரலாறு. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த அதிசாரமாக நமக்கு ஒவ்வொரு ராசிக்கு என்ன நன்மை நடக்கப் போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த அதிசாரமாக வர்றதுனால அட்வான்ஸ்டு ரிசல்ட்ஸ் நமக்கு கொடுக்க போகிறாரு. ஸோ கும்பத்துக்கு வந்திருக்கிறாரு. கும்பத்துக்கு வரும்போது என்ன ஆகிடும்? குரு பகவான் ஒருத்தராக வராரு, அவர் வரும்போது அவர் கூட 3 சிறப்பு பார்வைகளும் வருது. 3 சிறப்பு பார்வைகள் பார்வை தானே கோடி நன்மை நமக்கு. அவர் இருக்கிறத இடத்தை விட பார்வை என்பது நன்மை தருகிறது. அப்போ அங்கே வரும்போது என்ன ஆகிடும்? ஏற்கனவே யார் யாருக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தவங்களோ அவங்களுக்கெல்லாம் மிகுந்த நன்மைகள் அள்ளி கொடுப்பார். யாருக்கு யாருக்கு நன்மைகளை செஞ்சுட்டு இருந்தாரோ அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீட் பிரேக் போடுவார். இதுதான் விஷயம் இந்த 12 ராசிக்கு. இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, நவம்பர் 15லேருந்து
இப்போது டிசம்பர் இந்த ஏப்ரல் 6ஆம் தேதி வரை இருக்கின்ற காலகட்டத்தில் நிறைய பேர் கல்யாணம் முடிச்சிட்டாரு. இவங்களுக்கு எல்லாம் மறுபடியும் புலிஸ்டாப் போடுவார். மறுபடியும் அதிசாரமாக போய் மறுபடியும் மற்ற ராசிகளை பார்ப்பார் இல்லையா, அவங்களுக்கு இந்த 5 மாதத்தில் கல்யாணம் முடிச்சிருவார். மறுபடியும் இங்கே வந்துட்டு மறுபடியும் பழைய ராசியில் யாரும் மீது மிச்சு இருந்து அவங்களை கல்யாணம் பண்ணிடுவார். ஆக மொத்தம் எல்லாத்தையும் சமபந்து போட்டு சாப்பாடு போட்டு அரவணைச்சிருவார். இதுதான் குரு பகவானுடைய வரலாறு. ஆக ரைட்டுங்க, ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன நன்மை நடக்கப் போகிறது. ஃபஸ்ட்டு இந்த அதிசாரமாக, ஏன்னா எதுக்கு நம்ம அதிசாரம் சிறப்பாக பார்க்க வேண்டும் என்றால், குரு பகவான் வந்து ஒரு 10 நாள் மாறினாவே மிகப்பெரிய அம்சம். ஒரு நட்சத்திரத்தில் மாறினாவே அம்சம், ஒரு சிறப்பான நன்மைகள் உண்டு. ஒரு பார்வைக்கு மகத்தான நன்மை உண்டு. ஒரு ராசியே கடக்கிறாரு அதிசாரமாக. அப்படி கடக்கும்போது அவர் சும்மா இருப்பார் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு. ஏற்கனவே ஏதோ 9 வாழ்ந்தவனுக்கு 9 குருன்ற மாதிரி அவர் ஏற்கனவே அப்படி இப்படி இருந்தவனெல்லாம் இப்போ தூக்கி விட்டுருவார். ஏற்கனவே அப்படி இப்படி டாப்பில் இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் தட்டி வைப்பார், ஜாகிரதை இருப்பான், எச்சரிக்கை. அதுதான் குரு பகவான். காரணம் பொருளாதாரம், உலகத்தினுடைய பொருளாதாரம், எல்லா விஷயங்களும் அவருடைய. இப்போ நம்ம இந்த ஜிடிபியை எல்லாம் பேசிகிட்ருக்கோம் இல்லையா, இந்த ஜிடிபி எகிறதுக்கு அவர் தான் காரணமே. அவர் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஜிடிபி உயரும். அவர் கரெக்டாக இல்லை என்றால் ஜிடிபி கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண வருமானம், எல்லா வருமானம் கீழே விழுந்துடும். அதனால தான் குரு பகவான் வந்து மிகப்பெரிய ஒரு யோக கிரகம் அது. அதனால தான் குரு வைத்து தான் நமக்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய சிறப்பு யோகங்கள் என்பதை காணப்படுகின்றது. 12 ராசிகளுக்கு எத்தகையான சிறப்புகள் இந்த அதிசார குரு பயிற்சினால். ரைட் சார், இந்த அதிசார குரு பயிற்சி எப்போலேருந்து இப்போ வரை இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்வி வருது. அதாவது பங்குனி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 24ஆம் தேதி வரை, அதாவது கிட்டத்தட்ட ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 16ஆம் தேதி வரை 160 நாட்கள் வந்து இவர் வந்து அதிசாரமாக கும்பராசியில் அமர்ந்துகிறார். கும்பராசியில் அமர்வதனால் என்ன சிறப்புகள்? கும்பராசியில் அமர்வதனால் கும்பராசியிலிருந்து அவருடைய பார்வை நேரடியாக மிதுன் ராசி மேலே விழுகிறது, அதுக்கப்புறம் சிம்ம ராசி மேலே விழுகிறது, அதுக்கப்புறம் துலாம் ராசி மேலே விழுகிறது. ஃபஸ்ட்டு இந்த 3 ராசிகள் வந்து டாப். இந்த 5 மாதத்தில் இந்த 3 ராசிகளுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கும். எப்படி? மிதுன ராசிகளுக்கு அவர் நேரடியாக பார்வை பார்த்துடுறாரு, குரு பார்வை. ஸோ மிதன் ராசி புனிதம் அடைகிறது. சிம்மராசின்னு பார்த்துடுறாரு, சிம்மராசி வந்து கொடிகட்டி பறக்கும். துலாம் ராசின்னு பார்த்துடுறாரு, தொழிலில் வந்து சிறப்பாக ஓஹோன்னு அவங்களுக்கு செல்வ வளம் என்பது ஏற்படும். இப்படி ஒரு 3 பார்வைகள் மூலமாக புனிதம் அடைய செய்கிறார். அதிசாரமாக குரு பகவான் வந்து மகர ராசியில் ஜென்ம குருவாக, அதாவது மகர ராசியில் வந்து ஜென்ம குருவாக இருந்துட்டு மகர ராசி நீச்சி வீடு குரு பகவானுக்கு, அந்த வீட்டில் ராசிநாதனாகி சனி பகவானோடு இருந்திருந்த குரு பகவான் வந்து அதிசாரமாக கும்பராசிக்கு செல்கிறார். 5/4/2021 முதல் 16/9/2021 இருக்கின்ற காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 160 நாட்கள், 5 மாதத்துக்கு வந்து அவர் அதிசாரமாக பயிற்சி அடைகிறார். இந்த இடப்பயிற்சி காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு எத்தகைய நன்மைகளை காத்துட்டு இருக்குது அப்படி நம்ம பார்க்கும்போது, மகர ராசிக்கு மிகுந்த ஒரு யோக காலமானே நம்ம சொல்லலாம். ஜென்மப்பிடியில் அவரை இருந்திருந்தாலும் கூட இந்த காலகட்டம் அவருக்கு ராசிக்கு வந்து 2ஆம் பாவத்தில் வந்து குரு பகவான் வரதுனால விசேஷமான நன்மைகள் அள்ளித்தரக்கூடியவங்க. அவங்களுடைய சமுதாயத்தில் அல்லது சமூகத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கு கூடக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான யோகம். அது மட்டும் இல்லாமல் ஜென்மத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால சனி பகவான் வந்து அவருடைய ஆட்சி வீட்டில் இருக்கிறது. ஸோ சசியோகம் என்று சொல்லக்கூடிய மகத்தான ஒரு ராஜயோகத்தை உருவாக்கிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் பாவத்தில் வந்து குரு பகவான் அமர்ந்து கொண்டு நல்ல விசேஷமான நன்மைகள் நமக்கு அள்ளி தருகிறார். ஆக மகர ராசி அன்பர்களுக்கு வந்து எடுத்து எடுப்பிலேயே அவங்களுக்கு வந்து 35 வயசு தாண்டினவங்களுக்கு 2வது சுத்து சனியாக வர்றதுனால அது பொங்கு சனியாக தான் அவங்களுக்கு காட்சி அளிக்கிறது. அப்போ பொங்கு சனியான போது அவங்க செய்யும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு யோகம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 35 வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த சனி பகவானுடைய ஆற்றல் வந்து சசியோகத்தில் வந்து மிகப்பெரிய பதவி யோகங்களில் கொடுக்கக்கூடிய யோகமாக தான் அமைகிறது. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது மகர ராசி அன்புகளை மிகுந்த நன்மைகள் அள்ளித்தரக்கூடிய அளவுக்கு. அதனால் குரு பகவானுடைய பார்வை என்பது 6ஆம் பார்வை, 8ஆம் பார்வை, 10ஆம் பார்வையாக விழுகிறது. அப்போ 6ஆம் பார்வையில் விழும்போது நமக்கு என்ன ஆகுது, ரோக சத்ரு ருணங்களை வந்து முற்றிலும் வெளிவரக்கூடிய அளவுக்கு கடனை எதிரி வம்பு வழக்குகளிலிருந்து அவங்க மீண்டு வந்து மிகப்பெரிய ஒரு நன்மை. ஏன்னா பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் அளித்தரக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அஷ்டமத்தில் பார்வை விழுவுறதுனால மறைந்து நின்ற யோகங்களை வந்து எழுப்பக்கூடிய நிலை. விபரீத ராஜயோக செயல்பாடுகள் ஏதாவது ஜாதகத்தில் அமைந்திருந்தால் அல்ல ஜாதகத்தில்
அஷ்டமாதிபதி வந்து நல்ல வலிமையான நிலை சுய ஜாதகத்தில் இருந்த பட்சத்தில் அல்லது 6-12 கூட இவங்களை வந்து விபரீத ராஜாக அடிப்படையில் செயல்படும் போது இந்த காலகட்டத்தில் அது வந்து சீர்தூக்கி ஒரு நல்ல பதவியவங்களை பட்டங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மகர சனப்புகளுக்கு மிகப்பெரிய நன்மைகளை காத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொழில்ஸ்தானத்து மேலே பார்வை விழுகிறதுனால செய்யும் தொழில் சிறப்பான முன்னேற்றம், எது தொட்டாலும் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு யோக நிலை, பதவி பட்டங்களை தேடி வரக்கூடிய அளவுக்கு அல்லது தலைமை பதவிகளை வகிக்கக்கூடிய அளவுக்கு அல்லது அமைச்சர் போன்ற பதவிகள் வரக்கூடிய அளவுக்கு. ஏன்னா 35 வயசுக்கு அப்புறம் சனி பகவான் லேட்டாக கொடுக்கக்கூடிய சக்ஸஸ் இல்லையா? ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது சசி யோகம் என்பது 40-45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, அரசியலில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய பதவி யோகங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு யோகம் என்பதாக கருதப்படுகிறது. ஆக 6ம் பார்வையில் விழுவுறதுனால்தான் எதிரி நோய் கடன்லேருந்து விடுபடுதல், அஷ்டமத்தில் விழுவுறதுனால தான் மறைந்து நின்ற யோகங்களை எழுப்புதல் என்பதை 10ம் பார்வையில் உள்ள தொழில்ஸ்தானத்தில் மிகப்பெரிய பதவி பட்டங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக நாம் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தனஸ்தானத்தில் ஒரு குரு பகவான் அமர்வதனால எளிதான ஒரு பண வரவு, கொடுக்கல் வாங்கலில் ஒரு விசேஷமான நன்மை, அபரிமிதமான தன வரவுகள், சொல்வாக்கு மின்னவைக்க ஒரு சூழ்நிலைகள், அவருடைய சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கக்கூடிய நிலைகள், முயற்சிகளை வெற்றி பெறக்கூடிய ஒரு யோக நிலை என்பது. ஏன்னா அந்த காரணம் என்றால் 3 கோடி குரு பகவான் வந்து 2ம் பாவத்தில் அமர்வது சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த 3 12 குடைவனாக இருக்கின்ற குரு பகவானும் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அள்ளித்தரக்கூடிய அளவுக்கு யோகம் என்பது காத்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த 3ம் பாவத்தில் செவ்வாய் யோகம நிலை தனஸ்தானத்துக்கு 2ம் பாவத்தில் அதாவது 3ம் பாவத்தில் வந்து சுக்கின் உச்சம் பெறுதல், இது போன்ற பல விசேஷமான நன்மைகள் வந்து இந்த காலகட்டத்தில் தனு அதாவது மகர ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய யோகமாக அமைய போகிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இதன் விளைவாக கல்யாண காட்சிகள் நடைபெறுதல், குடும்பத்தில் ஒரு சிறந்த முன்னேற்றம், தாய் வழியை ஒரு நல்ல ஆதரவு, ஒரு சொத்துக்களை புது சொத்துக்களை வாங்குதல், பழைய சொத்துக்கள் விற்பனை செய்தல், புது வீடு வாங்குதல், வண்டி வாகனங்களை வாங்குதல் போன்ற பல நல்ல நிலைகள், கணவன் மனைவிகள் அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டாகின அமைப்புகள், சனி பாகம் சசி யோகத்தில் இருக்கிறதுனால பதவி யோகங்கள், நீண்ட நாட்டுகளில் அதாவது வந்து ஒரு அக்ரிமெண்ட் அடிப்படையில் வேலை செய்கிறவங்களுக்கு, ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகக்கூடிய நிலை, அரசாங்க உத்தியோகம் பெறுதல் போன்ற நிலை, அல்லது நிறைய எதிர்பாராத ஒரு அரசாங்க தொடர்புடைய வேலைகளுக்கு உண்டாகின அமைப்புகள் என்பதை இந்த காலகட்டத்தில் வந்து மகர சன்பர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்வைகள் விளைவாக பல நன்மைகள் அள்ளித்தந்து மகர சன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதிசார குரு பயிற்சி காலகட்டம் என்பது மிகுந்த ஒரு யோக காலமாக அவங்கள் நாம் கருதிக்கலாம். ஸோ தொட்டது போல தொடங்கக்கூடிய நிலை என்பதை, எது செய்தாலும் அதில் வெற்றி பெறுதல் என்பதை, தோல்வி தழுவாத ஒரு சூழ்நிலை உருவாக்குதல் என்பதை, மற்ற சமுதாயத்தில் அல்லது பப்ளிக்கில் உயர்ந்த அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு நல்ல நிலை என்பதை, சொத்துக்களில் ஒரு எதிர்பாராத ஒரு பல முன்னேற்றம் என்பதை, வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் என்பதை, பிள்ளைகள் வழியே பல முன்னேற்றம் என்பது, இது போன்ற பல நல்ல தகவல்களுடன் அதிசார குரு பயிற்சி இடப்பயிற்சி என்பது மகர ராசி நண்பர்களுக்கு மிகுந்த ஒரு உற்சாகத்தை, புது ஊக்கத்தை, புது உருவத்தை குறுக்கும் என்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வேஜனா சுகினோபவன்.